ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் பெப்பர் கிரேவி. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பெப்பர் பவுடர் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு 2 டீஸ்பூன் பெப்பர் எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. இதை ரெண்டையும் எண்ணெய் போடாமல் நல்லா வறுத்துக்கணும். மிளகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், மிளகு நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ இந்த மிக்சரை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இடித்து வச்சு, நல்லா கோஸாக இடித்து வச்சுக்கோங்க. அப்புறம் எதுக்கு தேவை, 1/2 கிலோ போன்லெஸ் மட்டன் வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இடித்து வச்ச பெப்பர் பொடி, 1 பட்டை, 4 லவங்கம், 1 பிரிஞ்சி இலை, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு. அப்புறம் 1 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், 1 பெரிய தக்காளி, அதையும் வெட்டி வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு, 1 பச்சை மிளகாய், டெக்கரேஷனுக்காக கொத்தமல்லி. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, அதான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பட்டை கிராம்பெல்லாம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் பொரிஞ்சு வந்த உடனே இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் கறி லீவ்ஸ், அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்துடலாம். நம்ம வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் வேகிறதுக்கு இப்போ உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டால் தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி. நான் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா 2 டீஸ்பூனை போட்டிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். இப்போ மட்டன் நல்லா ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நல்லா மட்டன் நல்லா கொதிஞ்சு வரும், அதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வரும். இப்போ நாம் இந்த மிக்சரில் 1/4 முக்கால் வரைக்கும் கட்டாமல் தண்ணி இதை விட்டால் போகிறோம். கொஞ்சம் மட்டன் மூழ்கிற அளவுக்கு இப்போ டேஸ்ட்டுக்காக உப்பு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. நம்ம மூடி வச்சிடலாம். 7 விசில்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா வெந்து வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம இடித்து வச்சுருக்க மிளகு பொடியை சேர்த்துக்கலாம். மிளகு பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி சேர்த்து இறக்கிக்கலாம்.
மட்டன் பெப்பர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம இட்லி தோசை சப்பாத்தி ரசம் சாம்பார் தயிரோடையும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.